அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று உலக சுற்றுலா நாள், வேர்ல்ட் டூரிசம் டே. இந்த நாள் 1980 ஆண்டிலிருந்து உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உலகெங்கும் எடுத்து காட்டவும், சுற்றுலா எப்படி மக்களின் சமூக, கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி நேர்மறையான மாற்றம் கொண்டு வளர்க்கிறது என்பதை எடுத்து காட்டவும் இந்நாள் சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. உலகளவில் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகை 1950 20 மில்லியனிலிருந்து கிட்டத்தட்ட 1.3 பில்லியனாக அதிகரித்துள்ளது என்கிறார்கள். இதேபோல் உலகெங்கிலும் உள்ள இடங்களால் ஈட்டப்பட்ட சர்வதேச சுற்றுலா வருவாய் 1950 $2 பில்லியன் 2015 1260 டிரில்லியனாக உயர்ந்துள்ளது என்றும், இந்த துறை உலகில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% என்றும், உலகளவில் 10 வேலைகளில் ஒன்றாக சுற்றுலாத்துறை மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறார்கள். நமது இந்தியாவில் ஆக்ராவில் உள்ள சுற்றுலாத்தலமான தாஜ்மஹால் உலகில் 8 அதிசயங்களில் ஒன்று என்று நினைக்கும் போது நமது மனம் பூரிப்படைந்து பெருமை கொள்கிறது அல்லவா? மேலும் குறிப்பாக தமிழகம், புதுச்சேரி என எடுத்துக்கொண்டால், உலகிலேயே மிக நீளமான கடற்கரையான சென்னை மெரினா கடற்கரை, ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி, ஏற்காடு, ஏலகிரி, தஞ்சாவூர் என எல்லா வகை நிலங்களும் சூழ எங்கு சுற்றி பார்த்தாலும் சுற்றுலா தலங்களாக காட்சியளிக்கிறது நம் தமிழகம். மேலும் சுற்றுலாவை பெருக்குவதன் மூலம் நாம் பல இடங்களை பார்க்க வாய்ப்பு கிடைக்கிறது. பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் முறை மற்றும் மொழி போன்றவைகள் பகிரப்பட்டு பரவுகிறது. வேலையின்மை குறைகிறது. இன்னும் குறிப்பாக நமது உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி அடைந்து மீண்டும் நமது வாழ்வையும் பணியையும் உற்சாகத்தோடு தொடர ஒரு தூண்டுகோலாக அமைகிறது என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த நாளில் கொரோனாவால் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருப்பதால் கேம்பஸ் டூர் என்று சொல்லப்படக்கூடிய நமது வீட்டிலும் நமது வீட்டின் அருகிலும் உள்ள தோட்டங்களையோ அல்லது அமைதியான அழகான இடங்களை உறவினரோடும் நண்பர்களோடும் இணைந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து சுற்றி பார்த்து மனமகிழ்ந்து புத்துணர்ச்சி பெற்றவர்களாக இந்த நாளை கொண்டாடி இனிய நாளாக அமைத்திடுவோம். நன்றி, வணக்கம்.